உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வந்து சாய்பாபாவை வணங்கினோம் அப்படின்னா நாங்கள் ரொம்ப கோடீஸ்வரர் ஆயிருக்கோம் அப்படின்னு பல பிரபலங்கள் தொழிலதிபர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என் குருநாதர் சொல்லுவார், சிறுடி சாயி சிவனின் அம்சம், சத்திய சாயி விஷ்ணுவின் அம்சம், இரு கை சேர்ந்தால் ஓசை என்பார்கள். அப்பொழுது சத்யசாயி சொல்லுகிறார், சிறுடி சாயி ஆலயம் கட்ட வேண்டும், உங்களால் ஏதாவது உதவ முடியுமா ஐயான்னு கேட்கிறார். உடனே அவர் ஒரு 11 செங்கல் கற்களை தருகிறார். நீங்க 11 மாதம் பிரதமராவீர்கள் அப்படின்னு பல வருடங்கள் முன்னால் சொல்கிறார். இந்த சென்னையை சார்ந்த பகுதி, அந்த கிண்டியெல்லாம் அப்ப சொன்னேன் இல்லையா, பெரும் காடு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அடிப்படை உணவுக்கே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஆலயம் எழும்பிய பிறகு சென்னை மிக பெரும் அளவிலே வளர்ச்சி பெறும் என்று சொல்கிறார். ஸ்ரீசக்கரத்தை சிருஷ்டிக்கிறார். மஞ்சள் குங்குமம் மற்றும் சில பிரதிஷ்டைகளை செய்து அந்த விக்கிரகத்தின் கீழே வைக்கிறார். 100 பேர் பார்க்க அது காத்துல 4 அடியோ 5 அடியோ சில மணி நேரம் மிதந்ததாக ஒரு தகவல் உண்டு. ஒரு சில ஜோதிடர்கள் வந்து ஒரு மாதிரி சாய்பாபாவை நம்ம வணங்கணும் அப்படின்னா நிறைய கஷ்டங்கள் வரும், குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். ஒரு ஜோதிடர் சாய்பாபாவை வழிபட்டு பிரச்சனை வந்தது என்று சொன்னார் என்று சொன்னார். அவர் முதலிலே வழிபட்டு இருக்க வேண்டும். அடுத்தவரது அனுபவத்தை என் அனுபவமாக நான் நம்பி சொல்ல முடியாது. எப்பப்பெல்லாம் சென்னைக்கு ஒரு ஆபத்து வருதோ, என்னுடைய புற்று கரைந்து இந்த மக்களை காப்பாற்றும் என்றார். 2023 சென்னையில் ஒரு தடவை தண்ணி வந்தது ஞாபகம் இருக்குங்களா? அப்பவும் அந்த புற்று கரைந்தது. உடனே ஊருக்கு வந்த ஆபத்து தண்ணி வடிய துவங்கியது. அதிசயம் மாதிரி உங்கள் காலடி தடம் எங்களுக்கு வேண்டும் பாபா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று அவர் காலிலே சந்தனமும் மஞ்சளும் வைத்து அதில் வைக்க சொல்கிறார்கள். உலகிலே வேறு எங்குமே சிறுடி சாய்பாபாவின் காலடி தடம் படைத்த துணி கிடையாது. இருக்கக்கூடிய ஒரே இடம் இது நமது கெண்டியில தான் இருக்கு. நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஆன்மீகம் ரீதியா நமக்காக நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாரமும் நமக்காக என்ன தகவல் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸோ அவங்களை முதல்ல வரவேற்றலாம். வணக்கம் சார். அம்மா வணக்கம்மா. சகோதரி கேள்விகளை தொடரலாம். எப்படி சார் இருக்கீங்க? அம்மா சாயின் அருளால் நன்றாக இருக்கிறேன். சாயி இஸ் ஈக்குவல் டு சக்சஸ் அஷ்யூர்டு இன்ஸ்டன்ட்லி. உங்கள் வாழ்க்கையிலே மிக பெரும் வெற்றி வர வேண்டும் என்றால் சாயியை பற்றுங்கள் என்பேன். அந்த சாயின் கருணையினால் மிகவும் நல்லா இருக்கேன். சொல்லுங்க. ஓகே சார். பொதுவாக வந்து சாய்பாபாவை வணங்கினோம் அப்படின்னா நாங்கள் ரொம்ப கோடீஸ்வரர் ஆயிருக்கோம் அப்படின்னு பல பிரபலங்கள் தொழிலதிபர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? அம்மா என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களையும் சொல்கிறேன். எவ்வாறு சாயியை வழிபட்டால் பெரும் வெற்றி தரும் என்பதையும் சொல்கிறேன். சாயி என்று சொன்னால் இரு நிலைகளிலே அருளுபவர். ஒன்று சிறுடி சாயி. என் குருநாதர் சொல்லுவார், சிறுடி சாயி சிவனின் அம்சம், சத்திய சாயி விஷ்ணுவின் அம்சம், இரு கை சேர்ந்தால் ஓசை என்பார்கள். அதுபோல இந்த சத்திய சாயியும் சிறுடி சாயியும் என் வாழ்க்கையிலே மட்டுமல்ல பலர் வாழ்க்கையிலே பல முன்னேற்றங்களை தந்துள்ளனர். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நம் பழைய பாரத பிரதமர் திரு தேவகவுடா ஐயா அவர்கள், அவரை ஒரு முறை சத்யசாயியை சந்திக்கிறார். அவர் சிறு பையனாக இருக்கார். அப்பொழுது சத்யசாயி சொல்லுகிறார், சிறுடி சாயி ஆலயம் கட்ட வேண்டும், உங்களால் ஏதாவது உதவ முடியுமா ஐயான்னு கேட்குறார். அப்பொழுது தேவகவுடா ஐயா அவ்வளோ பெரிய வசதி எல்லாம் கிடையாது, எந்த அரசியல் பதவியிலும் இல்லை, சாதாரண ஒருவர். உடனே அவர் ஒரு 11 செங்கல் கற்களை தருகிறார். நீங்க 11 மாதம் பிரதமராவீர்கள் அப்படின்னு பல வருடங்கள் முன்னால் சொல்கிறார். அவர் அரசியல் கொடுக்கிறதுக்கு சொல்றார். ஆனால் அந்த காலகட்டத்தில் அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா அப்பொழுது சத்யசாயியும் ஒரு சிறு இளைஞர், இவருமே வாழ்க்கையில் ஒரு இளைஞர். ஏதோ ஒரு 2 நண்பர்கள் சந்தித்துக்கும் போது நீங்க ஒரு 11 மாசம் இந்தியாவுக்கு பிரதமராவீங்கன்னு சொன்னதை போலதான் இவர் எடுத்துக்கொண்டார். சரி நமக்கு ஒரு ஆறுதலுக்கு சொல்கிறார். ஆனால் வருங்காலத்தில் தேவகவுடா ஐயா அவர்கள் நம் பாரதத்தின் பிரதமராக 11 மாதங்கள் இருந்தார். நான் சொல்றேனே, ஒரே ஒரு நிமிடம் கவுன்சிலர் பதவியில் இருந்தால் கூட ஒரு பெரிய பாக்கியம்தான். எல்லாருக்கும் அரசியல் நாற்காலி கிடைக்கிறது இல்லை, அது ஏதோ பதவி பூர்வ புண்ணியானாம்னுவாங்க. ஜாதகத்திலே 5 இடம் வலுத்து இருக்க வேண்டும். அவ்வாறு வலிமை இல்லாவிட்டாலும் ஒரு மிக பெரும் யோகத்தை அவருக்கு தந்தார்.
அதே போல மற்றொன்று சுனில் கவாஸ்கர் அவர்கள், அவரும் சிறந்த சாயி பக்தர். சத்யசாயியிடம் அவ்வப்போது ஆசீர்வாதங்கள் பெற்றார். அவருக்கு கல்வியில் அவ்வளவு சிறப்பு வரவில்லை என்றாலும் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுவாய் என்று அவர் வாழ்த்தினார். விளையாட்டுத் துறையிலே வெற்றி பெற்றார். அதே போல நான் என் மானசீக குருவாக கருதும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவரும் அவர் வாழ்க்கையிலே அவர் பணியில் இருந்த காலத்திலே, அதாவது ஜனாதிபதியாக இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் இருந்திருப்பார் இல்லையா, அவருடைய அந்த ஆய்வுகள்லாம் செய்த விஞ்ஞான ஆராய்ச்சியாளராக, அப்பொழுது சில சமயம் மனம் தளரும் பொழுது ஒரு நண்பரை போல அடிக்கடி சத்யசாயியை சந்திப்பதுண்டாம். அப்பொழுது அவரது வழிகாட்டுதலிலே வாழ்க்கையிலே ஒரு பெரும் நிலையை அடைவீர்கள் என்று சொன்னதைப் போல மீண்டும் ஜனாதிபதியாக நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக வாழ்க்கை துணையாக இன்றும் அவருடைய புத்தகங்களால் நம்முடன் இருந்து கொண்டிருக்கிறார். நம் கலைஞர் ஐயாவும் சத்யசாயியும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த மதிப்பை அனைவரும் அறிந்ததே. இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்பும் மதிப்பும் வைத்திருந்தார்கள். சத்யசாயி ஷிரடி சாயி இரண்டுமே கருணையின் வடிவங்கள். அதே போல நம் சென்னைக்கு ஒரு சிறப்பு உண்டு. 1940களிலே இங்கே லோகநாத முதலியார் என்ற ஒரு மிகப்பெரும் கோடீஸ்வரர் இருந்தார். நம்ம சென்னையில் இங்கே ட்ரிப்ளிகேன்ல ரொம்ப பெரிய கோடீஸ்வரர், மிகுந்த தான தர்மங்கள் செய்யக்கூடியவர், மிகுந்த ஒரு நல்ல மனிதர். அப்பொழுது சென்னை பகுதிகளெல்லாம் காடு, கிண்டி என்பது ஒரு மிகப்பெரும் காடு. அந்த காட்டு பகுதியை யாரோ ஒருவருக்கு வாடகைக்கு போல் தந்திருந்தார். தந்தவர்கள் அந்த பகுதியை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். இரண்டாம் உலக யுத்தம் ஆரம்பிக்க போகிற காலகட்டம். இவர் அவரிடம் சென்று முறையிடுகிறார், ஐயா இது வந்து நான் மக்கள் நன்மைக்காக வைச்சிருக்கிறேன்னு. முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவருக்கு கருப்பு மாந்திரிகத்தை வைத்து விடுகிறார்கள். பிளாக் மேஜிக்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வச்சிடுறாங்க. ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸும் போட்டுடுறாங்க, சொல்லிடுறாங்க நீ இதனால் பாதிக்கப்படுவாய், நாங்கள் இந்த மாதிரி ஒரு மாந்திரிகத்தை செய்து விட்டோம்ன்றாங்க. சில நாட்கள் செல்கிறது, வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே இவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதை போல செயல்பட துவங்கி விடுகிறார். எங்கெங்கேயோ இவங்க குடும்பத்திலலாம் சென்று பார்க்குறாங்க, அதுக்கு ஒரு தீர்வு வரல, மனசு ரொம்ப வருந்தி விடுகிறார். வருந்திய காலத்திலே ஒரு காலகட்டத்திலே இவருக்கு ஒரு கனவு வருகிறது. அதில் ஒரு சிறு இளைஞன் வருகிறான். அந்த இளைஞன் வந்து துளசி நீரையும் தண்ணீரையும் தருகிறார். தந்தவுடனே உனக்கு உன் நோய் சரியாகிவிட்டது, அந்த மாந்திரீக பாதிப்புகள் விலகிவிட்டன, இனி வாழ்க்கையிலே வெற்றி பெறப்போகிறாய், இந்த வழக்கும் உனக்கு சாதகமாக முடியும்னு இவருக்கு ஒரு செய்தி வந்து விடுகிறது. ஒரு சில நாட்கள் பிறகு ஒரு இளைஞனை சந்திக்கிறார். அந்த இளைஞன் தான் சத்யசாயி பாபா. அதே ஆரஞ்சு நிற உடை, அதே சிரித்து பேசக்கூடிய ஒரு பழக்கம் எல்லாம். உடனே இவருக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்த உடனே அவர்கிட்ட கேட்குறார், ஐயா எனக்கு பெரும் சிக்கல்கள் தீர்ந்து விட்டன, வாழ்க்கையில் நல்லா இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் அரண்மனை மாதிரி ஒரு வீட்டை கட்டித்தரேன்றார். ஏனால் அன்று இருக்கக்கூடிய சென்னை பிரசிடென்சின்றது, மாகாணம் என்பது மிகப்பெரிய பகுதி, அதாவது இன்று இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட ஆந்திரா எல்லாம் சேர்ந்த ஒரு பகுதி, அதுலேயே நம்பர் ஒன் கோடீஸ்வரர் அவர். இவர் சொல்கிறார், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஒரு சிறு நிலம், அதில் எனது முந்திய அவதாரமான ஷிரடி சாயிக்கு ஒரு கோயிலை எழுப்ப வேண்டும்ன்றார். அப்பொழுது ஷிரடியில் கூட ஷிரடி சாய்பாபா கோயில் எழும்பவில்லை. அதுக்கப்புறம்தான் அவருடைய விக்கிரகத்தை இங்கே வைத்தார்கள். 1954 காலகட்டங்களில் தான் அவர் சொல்கிறார், எனது முதல் அவதாரமான ஷிரடி சாயியின் விக்கிரகத்தை வைக்க வேண்டும். அதை எதற்கு வைக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், அவர் இந்த சென்னையை சார்ந்த பகுதி, அந்த கிண்டியெல்லாம் அப்போ சொன்னேன் இல்லையா, பெரும் காடு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடிப்படை உணவுக்கே தவித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு சராசரி கிராமங்களில் கூட நமக்கு ஒரு உணவுக்கெல்லாம் ஒரு வேலை கிடைக்காது இல்லையா. இந்த ஆலயம் எழும்பிய பிறகு சென்னை மிக பெரும் அளவிலே வளர்ச்சி பெறும் என்று சொல்கிறார். அப்பொழுது சென்னை வளர்ச்சியை அடையலை. இவர் சொன்னதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர் சொல்கிறார், ஷிரடி சாயியை நான் பார்த்ததே இல்லை. அப்போ ஷிரடி சாய் பாபா டிவோஷன்லாம் இந்த அளவுக்கு இப்போ பெருகலை, நீங்கள் ஒருவரோட விக்கிரகத்தை வைக்க சொல்கிறீர்கள், நான் வைக்க தயார், அவர் எப்படி இருப்பார்னே தெரியாது. நேர் பாபா களிமண்ணிலே ஒரு உருவத்தை உருவாக்கி தருகிறார். அந்த உருவத்தை உருவாக்கி தந்து அதை வீட்டிற்கு எடுத்து வந்தவுடனே மீண்டும் இவரிடம் செல்வம் பெருக துவங்குகிறது. ரொம்ப பணக்காரர் ஆயிடுறார். திடீரென ஒரு முஸ்லீம் வருகிறார், ஐயா என் கனவிலே ஒரு முஸ்லீம் பக்கிரி வருகிறார், வந்து ஒரு உருவத்தை செய்து தா என்று சொல்கிறார். இரண்டாம் உலக யுத்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து இயந்திரங்கள் தளவாடங்களுக்கெல்லாம் ஒரு தடையை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் விதிச்சிருது. ஏன்னா எல்லாம் வாருக்கு தேவைப்படும் இல்லையா யுத்தத்துக்கு, அதனால யாருக்கிட்டையும் அந்த இரும்பு பொருட்கள்லாம் கூட இல்லை பயன்படுத்த, ஆலயத்து கட்டுமானத்துக்கு தேவையானதெல்லாம். ஆனால் இவர் சொல்கிறார், என்னிடம் அதற்கான கட்டுமான பொருள்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு ஒரு விக்கிரகத்தை செய்து தருகிறேன் அப்படின்னு ஒரு விக்கிரகத்தை செய்து தருகிறார்.
விக்கிரகத்தை செய்து தந்துவிட்டு பார்க்கிறார். சில நாட்கள் பிறகு அந்த முஸ்லீம் வந்து அறிய அந்த சிற்பி அவரையும் காணவில்லை. வந்து பாபாவே ஒரு வடிவத்தை செய்து தந்து அங்கே அது கருங்கல்லால் ஆன ஷிர்டி சாய்பாபா விக்கிரகம். உலகத்திலேயே முதல் முதலில் செய்யப்பட்ட ஷிர்டி சாய்பாபா ஆலயம் அதுதான். அந்த ஆலயத்திற்கு மற்றொரு சிறப்பு உண்டு. மீண்டும் சத்யசாயி வருகிறார். வந்துவிட்டு சொல்கிறார், சென்னையே மட்டுமல்ல இந்த ஆலயத்துக்கு வருபவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், வீட்டிலே அளவில்லாத செல்வம் வர வேண்டும். அளவில்லாத செல்வம் வர வேண்டும் என்றால் ஸ்ரீ சக்கரத்தின் ஆற்றல் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் செல்வத்தை மூன்று நிலையிலே சொல்வார்கள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா என்பார்கள். அன்னையாக பெற்ற தாயாக காக்கிறாள் இந்த பூமி. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பூமிக்கு வசிக்கிறோம் என்கிறோம். வசி என்பதின் வார்த்தையை திருப்பி போட்டால் சிவ என்று வரும், வசதி என்கிறோம். அதனால்தான் அதை வசுதா அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் மகாலட்சுமியின் பெயர். அடுத்தது என்ன, அன்னபூர்ணாயை நமகானா. ஒருத்தனுக்கு தினமும் சாப்பாடு அளவற்று கிடைக்கணும், அந்த சாப்பாடை சாப்பிடக்கூடிய வலிமை நமக்கு இருக்கணும். மூன்றாவது என்று சொன்னால் வசுதா, வசதிகள், கம்ஃபர்ட்ஸ். இது மூன்றும் மூன்றும் இருக்கணும்னா ஒரு ஸ்ரீசக்கரம் வேண்டும் அங்க. அது போன்ற சென்னைக்கே ஒரு சக்திமிக்க ஒரு ஸ்ரீசக்கரம் வேண்டும்னு யோசிக்கிறார். யோசித்து ஒரு ஸ்ரீசக்கரத்தை சிருஷ்டிக்கிறார், வரையலை உருவாக்குகிறார். காற்றிலிருந்து உருவாக்கி விட்டு அங்கே மஞ்சள், குங்குமம் மற்றும் சில பிரதிஷ்டைகளை செய்து அந்த விக்கிரகத்தின் கீழே வைக்கிறார். வைத்ததற்கு பிறகுதான் அதிசயம் நடக்கிறது. பல நூறு பேர் பார்க்க அந்த ஷிர்டி சாய்பாபா விக்கிரகம் 144 கிலோன்றாங்க அப்ராக்சிமேட்டா. அது காத்துல 4 அடியோ 5 அடியோ சில மணி நேரம் மிதந்ததாக ஒரு தகவல் உண்டு. அதாவது இட் ஹேட் லெவிடேட்டட் அப்படின்றாங்க. அவருடைய தியான பவர்னால சத்யசாய்பாபா அந்த பிரதிஷ்டையை செய்ததும் பிராண பிரதிஷ்டை. மற்ற கோவில் பிராண பிரதிஷ்டைக்கும் இதுக்கும் வித்தியாசம் உண்டு. பார்க்கறதுக்கு அந்த கோவில் எளிமையாக தான் இருக்கும். இந்த கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் பார்த்தீங்களா, அது அந்த இதில் டேர்னில் போனால் ஒரு சாதாரண ஒரு சந்து, அங்கே தான் இருக்கும் அந்த பெட்ரோல் பங்க்கு கிட்ட முன்னாடி. அந்த விக்கிரகம் லிவிட்டேட் ஆகுது. மீண்டும் வருகிறார். அந்த இடத்துல ஒரு பாம்பு புற்று இருக்கிறது. லோகநாத முதலியார் யோசிக்கிறார், பலரும் வருவார்களே, வந்தாங்கன்னா இந்த பாம்பு புற்று ஒரு இடைஞ்சலாக இருக்குமே, இதை இடித்து எடுத்துடலாமான்னு அவருக்கு ஒரு யோசனை வருது. வீட்டிற்கு சென்று தூங்கச் செல்கிறார். ஷிர்டி சாய்பாபா கனவிலே வருகிறார். வருங்காலத்திலே சென்னைக்கு பலமுறை கடலினால் ஆபத்துக்கள் ஏற்படும். நான் இந்த புற்றிலே நாகசாயியாக வசிக்கிறேன். எப்பப்பெல்லாம் சென்னைக்கு ஒரு ஆபத்து வருதோ என்னுடைய புற்று கரைந்து இந்த மக்களை காப்பாற்றும் என்றார். 2023 சென்னையில் ஒரு தடவை தண்ணி வந்தது ஞாபகம் இருக்குங்களா, அப்பவும் அந்த புற்று கரைந்தது. உடனே ஊருக்கு வந்த ஆபத்து தண்ணி வடிய துவங்கியது, அதிசயம் மாதிரி. அதே மாதிரி ஒரு காலத்தில் சுனாமி வந்தது பார்த்தீங்களா, அப்பவும் அந்த புற்றுக்கு ஒரு பாதிப்பு வந்தது. உடனே அந்த சுனாமியின் பாதிப்பு நின்றது. எப்பெல்லாம் இந்த சென்னைக்கு ஒரு பெரிய இயற்கை பாதிப்பு வருகிறதோ அந்த மெயின் கோயிலுக்கு போயிட்டு சைடில் போனீங்கன்னா ஒரு புற்று இருக்கும், அந்த புற்று பாதி உடஞ்சுதான் கிடக்கும். ஏன்னா அது வந்து என்னன்னா அவரே ஷிர்டி சாயி சொல்லிட்டார் இல்லையா, இதுக்குள் நான் நாகசாயியாக வசிக்கிறேன், எப்பொழுதெல்லாம் சென்னை மக்களுக்கு ஒரு ஆபத்து வருமோ இந்த புற்று ஏதோ ஒரு விதத்திலே பாதிக்கப்பட்டு இந்த மக்களை காப்பாத்திடும் அப்படின்ட்டார். அதனால நீங்க போயிட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு புற்று இருக்கும் பாதி கரைஞ்சா மாதிரி, அந்த புற்று நாகசாயி ஒன்று இதை இடிக்காம விட்டுடுறார். அதுக்கிட்ட ஒரு சுற்றி ஒரு இது மாதிரி கட்டிட்டு அதே போலே அங்கே ஒரு கணபதியை பாபா பிரதிஷ்டை செய்கிறார். பலருக்கும் கல்வியிலே தடை, அதே போல பசங்க படிக்கிறது இல்லை, பசங்க வாழ்க்கையிலே நெறி தவறி செல்கிறார்கள், இது போன்ற சிக்கல்கள் இருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்பொழுது பாபா அங்கே கணபதியை பிரதிஷ்டை செய்து அந்த கணபதி எந்திரத்தையும் வரவழைத்து, வரவழைத்துனா நான் சொல்கிற மாதிரி செதுக்கல காற்றுலேருந்து வரவழைத்து, அதே போல நவரத்தன பிரதிஷ்டைகளையும் செய்து அங்கே ஒரு நவகிரக பிரதிஷ்டையும் செய்திருக்கிறார். அதனால என்னென்னா நவகிரக தோஷம் எப்படி இருந்தாலும் அங்கே சரியாகிவிடும் அப்படின்னு. மீண்டும் சில காலங்கள் சென்றப்பின் பாபா சொல்கிறார், 1975 காலகட்டங்களிலே அங்கே ஒரு ஸ்தூபியை நிர்மாணிக்கிறார். அந்த ஸ்தூபியில் என்னென்னா சர்வ மத ஸ்தூபின்னு சொல்லுவாங்க, சர்வ தர்ம இது. அதிலே ஒரு பக்கம் விநாயகர், விநாயகர் தடைகளை நீக்குவதற்காக. 100 பக்கம் அந்த ஸ்தூபியில் முருகன் இருப்பார். முருகன் அடுத்தது வாழ்க்கையிலே வேகத்தை, விவேகத்தை தருவது. ஒரு பக்கம் விவேகம், ஒரு பக்கம் வேகம். பிள்ளையார் என்பவர் விவேகத்தை குறிப்பார், நம்ம முருகப்பெருமான் வேகத்தை குறிப்பார். மற்றொரு புறம் அந்த ஸ்தூபியிலே தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய சிவ வடிவம் இருக்கும். அதாவது சிவம் என்று சொன்னால் மங்களத்தை குறிக்கக்கூடியது. அப்பொழுது உங்களுக்கு விவேகமும் வேகமும் இருந்தாலும் மங்களங்கள் நிகழ வேண்டும். மற்றொரு புறம்
வேணுகோபாலன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணர் இருப்பார். அதாவது வாழ்க்கையிலே மங்களமும் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் என்ன? விவேகம், வேகம், மங்களம், மகிழ்ச்சி. இது நான்கையும் தரக்கூடிய வகையிலே ஒரு ஸ்தூபியிலே நிர்மாணித்திருப்பார். எனவே யாரேனும் ஒருவர் அங்கே சென்று தரிசனம் செய்தால் இவை கிடைக்கும். இந்த ஆலயத்தை பொறுத்த மட்டும் மற்றொரு சிறப்பு, மீண்டும் சத்யசாய்பாபாவிடம் அந்த காலகட்டத்திலே வருகிறார்கள். 1946-47 அப்பொழுது சிறடி சாய்பாபாவை பற்றி யாருக்கும் தெரியாது. உடனே சொல்கிறார்கள், பாபா உங்கள் காலடி தடம் எங்களுக்கு வேண்டும்னு சத்யசாய்பாபாட்ட கேட்குறாங்க. சத்யசாய்பாபா ஒரு சராசரி உயரம், சிறடி சாய்பாபா மிகப்பெரும் உயரம். அவர் வந்து என்னென்னா அந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் இருப்பாங்களே 6 அடி 7 அடி அந்த மாதிரி. சத்யசாய்பாபா ஒரு 4-5 feet தான் அவரோட ஹைட்டு. சத்யசாய்பாபாவோட கால் சின்ன கால், அது சிறு இளைஞர் வேற. உங்கள் காலடி தடம் எங்களுக்கு வேண்டும் பாபா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாபா சொல்கிறார், ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், என் காலடியை விட இது என்னுடைய முந்திய அவதாரமான சிறடி சாயியின் கோயில். நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று அவர் காலிலே சந்தனமும் மஞ்சளும் வைத்து அதில் வைக்க சொல்கிறார்கள். அதில் காலடி தடம், சிறடி சாய்பாபாவின் காலடி தடம் தோன்றிவிடுகிறது. ஒரு பெரிய காலடி தடம் இவ்வளோ பரிசுக்கு இருக்கும். உலகிலே வேறு எங்குமே சிறடி சாய்பாபாவின் காலடி தடம் படைத்த துணி கிடையாது. இருக்கக்கூடிய ஒரே இடம் இது நமது கிண்டியில தான் இருக்கு. எனவே நமக்கு ஒரு மிகப்பெரும் சிறப்பு என்ன கிண்டியிலன்னா, சிறடி சாய்பாபாவின் காலடி பதித்த துணி தடம் இருக்கு. நீங்க அங்க போயிட்டு அப்படி ஒரு சைட்ல கேட்டீங்கன்னா பார்க்க அலோ பண்ணுவாங்க, பார்த்துட்டு வரலாம். சரி, மீண்டும் 1984 வருகிறார் சத்யசாய்பாபா. பொருளாதாரத்திலே சென்னை முன்னேறி விட்டது, எனினும் போட்டி, பொறாமை, கண் திருஷ்டி எல்லாமே இருக்கே மக்கள் கிட்டன்னு சுதர்சன யந்திரத்தை பிரதிஷ்டை செய்கிறார். சுதர்சன யந்திரம் என்பதை அவரை மீண்டும் அதை காற்றலந்தான் அவர் வழிச்சல் பண்றார். எப்பெரும் எதிரிகளாக இருந்தாலும் சரி, எப்பெரும் எதிரிகளாக இருந்தாலும் சரி, பலருக்கு வாழ்க்கையிலே தடைகள், பலருக்கு என் பொறாமையினால் அவதிப்படுகிறேன், ஆரோக்கியத்துக்கான பிரச்சனை அப்படின்லாம் சொல்றாங்க. எல்லாரும் வீட்டிலே சுதர்சன ஹோமத்தை செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால், தைரியத்தை, ஸ்தைரியம், தைரியம்னா ஒரு செயல்ல எந்த லக்ஷ்மி இல்லைனாலும் தைரிய லக்ஷ்மி என்ற தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றி பெற்று விடலாம். அப்பொழுது அந்த தன்னம்பிக்கையை தரக்கூடியது என்று சொல்லக்கூடியது சுதர்சன சக்கரம். அந்த பெருமாளின் சுதர்சன சக்கரத்தை இன்று கூட சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள், வானத்திலே அதை போன்ற வடிவங்களை பார்க்கிறோம் என்றெல்லாம் நவீன கால குவாண்டம் விஞ்ஞானிகள் கூட சொல்ல துவங்கிட்டான். அந்த சுதர்சன சக்கரத்தின் வடிவத்தை அங்கே ஸ்தாபதம் பண்ணியிருக்கிறார். யார் வந்தாலும் அந்த பலன் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு ஆலயத்திலே அது சொல்லுவாங்க. மூர்த்தி சிறிதனினும் கீர்த்தி பெரிதன்வாங்க. அதை போல அந்த கிண்டியில் இருக்கக்கூடிய ஆலயம் மூர்த்தி சிறிதனினும் கீர்த்தி பெரிது. சரி, எனக்கு என்ன அனுபவங்கள் ஏற்பட்டது, அடுத்தவனுக்கு அனுபவம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டது? கண்டிப்பாக என் மனைவிக்கு ஒரு சற்று மன வருத்தம். ஆஹா, சிலர் பாபாவை தெரியாமல் புரிந்து கொண்டு பொருள்கொள்ளாமல் தவறாக பேசி கர்மாவை சேர்த்துக்கிறாங்களே அப்படின்னு ஒரு சின்ன மன வருத்தம். சரி, இதை பற்றி பேசிட்டு நம்ம பாட்டுக்கு வண்டியில் போகலாமே அப்படின்னு போயிட்டு இருக்கோம். கிண்டி வருகே சென்றபோது அந்த வாகனத்தை நிறுத்தி விட்டு பக்கத்தில் போயிட்டு வரேன்றார் பெட்ரோல் பங்குக்கு. அங்கே அது ஒரு கதவு போல இருக்கும், அந்த கதவு வாசலில் போகிறோம். அந்த கதவு தானே திறக்குது. ஒரு 2-3 நாள் முன்னாடி நடந்த விஷயம் நடக்குது, திறக்குது. சரி, என்னதான் இருக்கு இந்த சந்துக்குள்ள அப்படின்னு நடந்து போறோம். போன உடனே இந்த ஆலயத்துக்குள்ள போறோம். போன உடனே அங்கே அமர துவங்கியதும் அங்கே மட்டும் மழை பொழிய துவங்கியது. அந்த கிண்டிக்கு அந்த பகுதியில் மட்டும் மழை பொழிஞ்சது. 1008 ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு உட்காந்து சொல்லிட்டு மீண்டும் அங்கிருந்து வந்ததும் தான் அந்த மழையிலிருந்து காப்பாற்றினார் பாபா. அப்பொழுது காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அப்பொழுது அந்த தரிசனங்களும் கிடைத்தது. அதனால்தான் சொன்னேன், சத்யசாயியோ சிறடி சாயியோ உங்கள் வாழ்க்கையில் வருகிறார் என்றால் ஏதோ ஒரு பெரிய வெற்றியை தருவதற்காக வருகிறார், வினையை தீர்ப்பதற்காக வருகிறார். ஒரு மிகப்பெரும் நன்மை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் காத்துட்ருக்கு. இதுவும் சத்யசாயி என்ன சொல்வார் அப்படின்னா, என்கிட்ட அழுதுட்டு கேட்காத, அம்மாட்ட அழுதுட்டா கேட்பேன், கேட்க மாட்டேன், அம்மாட்ட டிமாண்டு பண்ணுவேன், எனக்கு இது வேணும். அப்போ என்னன்னா, அதே தான் என்றைக்குமே சாயி டிவோட்டிஸ் வந்து அழுதுட்டு கேட்குறதெல்லாம் கிடையாது, டிமாண்டு பண்ணுங்க. சாயி என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணும், சாயி எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேணும்ன்ட்டு. அப்பிறகு நடப்பதை பாருங்கள், வாழ்க்கையிலே இமயத்தை தொட்டு விடுவீர்கள். என் வாழ்க்கையிலே நான் மிகப்பெரும் முன்னேற்றங்களை அடைந்து கொண்டிருக்கிறேன், அடுத்தவங்களும் அடையணும். நான் சொல்கிற மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டால், எனக்கு ஒரு நன்மை கிடைத்தால், என்னை நம்புகிற உங்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்றே நான் விரும்புவேன். எனவே சாயியை பற்றுங்கள், வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றி தான், இனி எல்லாம் நலமே.
ஆனால் நம்ம ஒரு சில ஜோதிடர்கள் வந்து ஒரு சிலரும் நம்ம சொல்கிறப்போ இந்த மாதிரி சாய்பாபாவை நம்ம வணங்கினோம் அப்படின்னா நிறைய கஷ்டங்கள் வரும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஒரு சிலரும் டிவோட்டியாக இருந்தவர்களும் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். சரி, அப்போது சரியாக சாய்பாபாவை வழிபாடு பண்ணாதது தான் முக்கியமான காரணமா? இது இப்படி சொல்கிறேம்மா, ஒரு ஜோதிடர் சாய்பாபாவை வழிபட்டு பிரச்சனை வந்தது என்று சொன்னார் என்று சொன்னால் அவர் முதலிலே வழிபட்டு இருக்க வேண்டும். கரெக்டாம்மா? நான் இப்படி சொல்கிறேன்னு, நான் இங்கே போகிறேன், இந்த ரெஸ்டாரண்ட்டில் காப்பி நல்லா இல்லைன்னு சொல்கிறேன்னா முதல்ல நான் அந்த காப்பியை குடிச்சிருக்கணும். அப்பொழுது ஒரு செயலை அடுத்தவரது அனுபவத்தை என் அனுபவமாக நான் நம்பி சொல்ல முடியாது. நான் இப்போ எந்த ஒரு விதம் சொன்னாலும், விளக்கத்தை சொன்னாலும் நான் சொல்வேன் எனக்கு அனுபவம் ஏற்பட்டதுன்னு. என் கிளைண்ட்டுக்கு அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னு நான் முதல்ல சொல்ல மாட்டேன், முதல்ல நான் பரிசோதித்து பார்த்துருப்பேன். புரியுதுங்கம்மா? நான் பாபாவை கும்பிட்டேன், எனக்கு நல்லது ஏற்பட்டது, நான் நல்லா தான் இருக்கேன்னும் போது அடுத்தவனுக்கும் சொல்லி அப்புறம் பண்ணியிருப்பேன். இப்பொழுது சாய்பாபாவை சில அன்பு சகோதரர்கள் மாற்று கருத்து இருக்கலாம், அவர்கள் முதலில் வணங்கியிருந்தால் தானே அதில் நன்மையா தீமையான்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக. நான் அடுத்தவரை பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையிலே நான் ஒரு கண்ணாடியை போட்டுக்கொண்டு ஒரு காட்சியை பார்த்தால் எனக்கு மஞ்சளாக தெரிகிறது, ஆனால் அது அந்த கண்ணாடியின் நிறமே தவிர அது என்னுடைய அனுபவம் கிடையாது. அதனால தான் சொன்னேன், அந்த மாற்று சகோதரர்களுக்கு அவர்கள் வழிபட்டு பார்த்து விட்டு அது நான் இத்தனை நாள் வழிபட்டேன், இதில் எனக்கு இந்த ரிசல்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் தான் அது ஒரு ஆய்வு. அடுத்தவனை பார்த்தேன் என்று சொன்னால் அது அவனுடைய வாழ்க்கை, அவர் தான் சொல்லணும். கண்டிப்பாக சார், நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான சாய்பாபா கோவிலை பற்றி அற்புதங்கள் நிகழ்ந்ததாக நிறைய சொல்லியிருந்தீங்க. சரி, இந்த கோவிலுக்கு நான் இப்போ ஒரு சாய்பாபாவுடைய ஒரு பக்தர், நான் எந்த நேரம் போய் நான் சாய்பாபா வணங்கலாம் அப்படின்னு கேட்டால் அதற்கு நேரம் அது என்னன்னா, அந்த கோயில் ஒரு காலை 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் தான் திறந்திருக்காங்க. ஏன்னா அங்கே ஷிரடி சாய்பாபா பயன்படுத்தி அரிய பொருட்கள்லாம் வச்சிருக்கிறதுனால அதுக்காக. மீண்டும் மாலை 5:00 to 7:00 வரைக்கும் திறந்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணுங்க, யூடியூப்பில் கூகுளில் அந்த லொக்கேஷனை சர்ச் பண்ணிக்கோங்க. கிண்டி பகுதியில் அந்த பாலத்துக்கு அடியில் இருக்குது. அங்கே வண்டி நிறுத்தும் பொழுது சற்று ஓரமாக நிறுத்திட்டு உள்ளே நடந்து தான் போகணும், ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் நடந்து தான் போகணும். போயிட்டு வரும்போது மார்னிங்னா 7 to 9, ஈவினிங்னா 5 to 7, 5 to 7 கூகுள் செய்து லொக்கேஷனை பார்த்துட்டு போயிட்டு வாங்கம்மா, கட்டாயம் நன்மை நடக்கும். ஓகே சார், கண்டிப்பாக சாய்பாபா டிவோட்டீஸ் நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கோவிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சாய்பாபா பக்தர்கள் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு நம்ம பவானி ஆனந்த ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக ஏற்படும். ஸோ இந்த ஒரு பொன்னான தகவலை எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றிங்க. நன்றிம்மா. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.